பகுதி மூன்று, நேர்கோட்டு வளர்ச்சி. பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தல். பகுதி மூன்று, நேர்கோட்டு வளர்ச்சி. பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தல். சக்கையாய் பிழிந்தெடுக்கும் வேலை, வாய்க்கு ருசியாய் வைக்கோல். செத்து மடிந்தால் சொர்க்கத்தில் முடிசூட்டு விழா. சோ கில், தொழிற்சங்க தலைவர். நான் என் கருத்தரங்குகளில் பங்கேற்பவர்களிடம் இவ்வாறு கூறுவதுண்டு. பெரும்பாலான தொழிலாளர்கள் 40 பார் 40 பார் 40 என்ற திட்டத்தின்படி இயங்கி வருகின்றனர். அவர்கள் வாரத்திற்கு 40 மணி நேரம் உழைக்கின்றனர். 40 வருடங்கள் வரை இப்படி உழைக்கின்றனர். பின்னர் பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது ஒரு பிரிவு உபசார விருந்தும் $40 கை கடிகாரமும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஆனால் வேகமாக மாறிக்கொண்டு வரும் நமது உலகத்தில் உள்ள பல பொருட்களை போன்றே இந்த 40 பார் 40 பார் 40 திட்டமும் காலாவதியாகிவிட்டது. இன்று நம்மில் பலர் 50 பார் 50 பார் 50 என்ற திட்டத்தின் கீழ் வாழ்ந்து வருகிறோம். தற்போது நாம் வாரத்திற்கு 50 மணி நேரம் வேலை செய்கிறோம். வருடத்திற்கு 50 வாரங்கள் வேலை செய்கிறோம். 50 வருடங்கள் வரை இவ்வாறு உழைக்கிறோம். பின்னர் ஓய்வு பெறும்போது நாம் ஒரு சராசரியான வாழ்க்கை நடத்த தேவைப்படும் பணத்தில் 50% பெற்றுக்கொண்டு ஓய்வு பெறுகிறோம். பணத்திற்கு பதிலாக நேரம் என்ற முடிவில்லா சுழற்சி. 50 பார் 50 பார் 50 திட்டமானது வருவாய் உருவாக்குதலுக்கான ஒரு செம்மையான எடுத்துக்காட்டு. ஏனெனில் அது நேர்கோட்டு வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நேர்கோட்டு வருவாயை கணக்கிடுவதற்கான எளிய சூத்திரம் இதுதான். ஹச் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஐ. இதில் ஹச் என்பது ஹவர்லி வேஜஸ் நேர கூலி, என் என்பது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்டு வேலை செய்த மணித்துளிகள், ஐ என்பது இன்கம் வருவாய். ஒன்றன் விளைவானது அதன் உள்ளீட்டின் நேர் விகிதத்தில் உள்ளது என்பது நேர்கோட்டு திட்டத்தின் வரையறை. சாதாரண வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் எதை உள்ளே போடுகிறீர்களோ அதையே வெளியே எடுக்கிறீர்கள். கூடுதலாகவும் இல்லை, குறைச்சலாகவும் இல்லை. நேர்கோட்டு வருவாய் வளர்ச்சியில் நேரத்தின் ஓர் அலகு பணத்தின் ஓர் அலகுக்கு சமமானது. இதன் விளைவாக நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்துள்ள மேலோட்டமாக பார்த்தால் நேர்கோட்டு வளர்ச்சி சற்று நியாயமாக இருப்பதாகத்தான் தோன்றும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நல்ல ஊதியம் கிடைக்கப்பெறும். அதிக நேரம் உழைக்க தயாராக இருக்கும் மக்களுக்கு இது நல்ல சன்மானங்களை தருகிறது. ஆனால் நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்த வருவாயை ஈட்டும் தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்களது நேர கூலி எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய வருவாய் ஒரு வரம்புக்கு உட்பட்டதே. வர்ணம் பூசுபவரும் தொழில் வல்லுநரும் நேர்கோட்டு வளர்ச்சியின் குறைபாடுகளை சிறப்பாக விளக்க எனக்கு பரிச்சயமான வெவ்வேறு தொழில்களை செய்யும் இரு நபர்களை பற்றி இப்போது பார்ப்போம். ஒருவர் வீட்டுக்கு வர்ணம் பூசுபவர், மற்றொருவர் மருத்துவர். வர்ணம் பூசுபவரின் பெயர் கேரி. அவர் புளோரிடா மாநிலத்தில் உள்ள கிளியர் வாட்டரில் இருக்கும் என் வீட்டின் அருகே ஒரு சிறிய வர்ணப்பூச்சு மற்றும் சுவர் அலங்காரத்தால் ஓட்டும் வியாபாரத்தை சொந்தமாக நடத்தி வந்தார். கேரி கடினமாக உழைக்கிறார். அவர் அதிகாலையிலேயே வேலையை தொடங்கி இருட்டும் வரை உழைக்கிறார். முடிந்த போதெல்லாம் வார இறுதி நாட்களிலும் வேலை செய்கிறார். கேரி ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய நேர ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $30 என்று கணக்கிடுகிறார். ஆனால் பயண நேரம், செலவுகள், காப்பீடு, வரிகள் மற்றும் பிற செலவுகளுக்கு பின்னர் அவருக்கு ஒரு மணி நேரத்திற்கு அநேகமாக $20 வரை கிடைக்கும். கேரிக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரமும் வாரத்தில் 6 நாட்களும் வேலை இருக்குமானால் அவர் ஆண்டொன்றிற்கு சம்பாதிக்கும் தொகை இப்படி இருக்கும். ஒரு மணி நேரத்திற்கு $20, ஒரு வாரத்திற்கு 60 மணி நேரம் என்றால் $1,600, ஒரு வருடத்திற்கு 50 வாரங்கள் என்றால் $60,000. தற்போது வருடத்திற்கு $60,000 என்பது ஒன்றும் ஆச்சரியமான செய்தி அல்ல.
ஏராளமான மக்கள் ஒரு வருடத்திற்கு $60,000 சம்பாதிக்க மிகவும் விரும்புவார்கள். ஆனால் கேரிக்கு நல்ல வேலை தொடர்ந்து கிடைக்குமானால் ஒரு சிறப்பான வருடத்தில் அவர் சம்பாதிக்கக்கூடிய அதிகபட்ச பணம் அவ்வளவுதான். ஆனால் அதற்காக கேரி கொடுக்கும் விலையை பாருங்கள். வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே அவரால் தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் செலவிட முடிகிறது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவரால் வருடத்திற்கு $60,000 மேல் சம்பாதிக்க முடியாது. அவருக்கு எப்போதாவது தான் ஓய்வு கிடைக்கும். அவ்வாறு கிடைத்தாலும் அவர் அதை அனுபவிக்க முடியாத வண்ணம் மிகவும் களைத்து போய் அல்லது பணமின்றி இருப்பார். நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்த வருவாய்க்காக வேலை செய்வதன் மிக மோசமான விஷயம் இதுதான். கேரி தான் செய்த வேலைக்கு ஒரே ஒரு முறைதான் பணம் பெறுகிறார். அதாவது அவர் தனக்கு வரவேண்டிய கடைசி காசோலையை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அவர் பணத்திற்கு பதிலாக நேரம் என்னும் முடிவில்லா சுழற்சிக்குள் தள்ளப்பட்டு விடுகிறார். தொழில் வல்லுநர்கள் அதிக ஊதியம் பெறும் வீட்டு வண்ணப்பூச்சாளர்களை விட அதிகம் ஒன்றும் இல்லை. தன்னுடைய மருத்துவ தொழிலின் மூலம் வருடத்திற்கு $250,000 சம்பாதிக்கும் டாக்டர் ஜான் ஸ்மித்தை நாம் மறுபடியும் சென்று பார்க்கலாம். டாக்டர் ஸ்மித் சொந்தமாக தொழில் நடத்தி வரும் ஒரு பொது மருத்துவர். அவருடைய 4 முழு நேர பணியாளர்களில் இருவர் பதிவு செய்யப்பட்ட செவிலியர்களாக இருந்தாலும் டாக்டர் ஸ்மித் தன்னுடைய நோயாளிகளை தானே தனிப்பட்ட முறையில் பார்த்தாக வேண்டும். அதனால் அவர் ஒரு மாலைக்கு 8 மணி நேரமும் வாரத்திற்கு 6 நாட்களும் தன்னுடைய நோயாளிகளை பார்க்கிறார். பிறகு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூடுதலாக நிர்வாக வேலைகளை பூர்த்தி செய்வதில் செலவிடுகிறார். மேலும் ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமைகளை தொழில் தொடர்பான விஷயங்களுக்காக செலவிடுகிறார். டாக்டர் ஸ்மித் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க ஒரே வழி தன்னுடைய வேலை நேரத்தை அதிகரிப்பதுதான். ஆனால் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவர் வீடு திரும்பும் போதே மிகவும் களைத்து சோர்வடைந்து விடுகிறார். அதனால் அவரால் தனது குழந்தைகளுக்கு வீட்டு பாடத்தில் உதவி செய்ய முடிவதில்லை. தன்னுடைய மகனின் கால்பந்து விளையாட்டுகளை நேரில் சென்று பார்க்க முடிவதில்லை. இவற்றுக்கிடையே அவரது வேலை நேரத்தை கூட்டுவது என்பது இயலாத காரியம். அவர் தன் தொழிலின் அடிமை. டாக்டர் ஸ்மித் நன்றாக சம்பாதிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு அவர் கொடுக்கும் விலை அவர் ஒரு தொழிற்கைதியாகி விடுகிறார். ஒரு தலைக்குள் சிக்கி கொண்டதாக அவர் உணர்கிறார். அவர் வெறுப்பும் கோபமும் வருத்தமும் அடைந்துள்ளார். ஆனால் அது குறித்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. எனவே அவர் மீண்டும் அந்த முடிவில்லா சுழற்சிக்கு திரும்புகிறார். பணத்தை சம்பாதிப்பதற்காக தனது நேரத்தை கொடுக்கிறார். நிலைமை மேம்படும் என்று எதிர்பார்க்கிறார். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது என்று தன் மனப்பூர்வமாக அறிந்திருந்தும் கூட. அதுதான் நேர்கோட்டு வளர்ச்சியை சார்ந்த வருவாயில் உள்ள பிரச்சனை. நீங்கள் நேரடியாக அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அவ்வேலை நிறைவேறாது. வேலை முடியாவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்காது. பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரே வழி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருக்கும் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதுதான். அந்த வர்ண பூச்சாளரோ அல்லது மருத்துவரோ உடல் நலம் குன்றினாலோ அல்லது காயமடைந்தாலோ அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாது. உங்களுடைய நிலை எப்படி? நீங்கள் எப்படி? பணத்திற்காக நேரத்தை காவு கொடுக்கும் முடிவில்லா சுழற்சியில் சிக்கியிருக்கிறீர்களா? அப்படியானால் அது உங்களுக்கு எவ்வளவு பணம் தருகிறது? பரேட் நாளிதழ் அதனுடைய ஆண்டறிக்கையில் மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் தொழில்கள் மற்றும் அவற்றின் சராசரி ஆண்டு சம்பளத்தை ஒரு பட்டியலிட்டு குறிப்பிட்டிருந்தது. ஏனைய தொழில் செய்வோருடன் ஒப்பிடுகையில் உங்களுடைய ஆண்டு வருமானம் எந்த நிலையில் உள்ளது என்பதை பாருங்கள். அமெரிக்காவில் 2008 தொழில்களுக்கு வழங்கப்பட்ட சராசரி சம்பளம், தொழில் ஆண்டு சம்பளம். மருத்துவமனையில் சுத்தம் செய்பவர் 21,000. உயர்நிலை பள்ளி ஆசிரியர்
46,500, பெரும் நிறுவன வழக்கறிஞர் 91,500, செயலாளர் 29,000, விற்பனையாளர் 21,500, அமெரிக்க குடியரசுத் தலைவர் 4,00,000, பத்திரிகை நிருபர் 38,500, பயண முகவர் 30,000, மருத்துவர் 144,000, பாதிரியார் 42,000, கணக்காளர் 44,500. அமெரிக்காவில் ஒரு குடும்பத்தின் சராசரி வீட்டு வருமானம் ரூபாய் 48,000. உங்களுடைய வருமானத்தை நாட்டில் உள்ள மற்ற வேலைகளின் வருமானத்தோடு ஒப்பிடும்போது வியப்பாக இருக்கிறதா? நல்லது. உங்களுடைய வருடாந்திர வருவாயை ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியின் வருவாயோடு ஒப்பிடுகையில் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. 2008 ஒரு தொழிலாளியின் சராசரி சம்பளத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எவ்வளவு வருவாயை ஈட்டினார் என்பதை சற்று பாருங்கள். தலைமை நிர்வாக அதிகாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான ஊதிய இடைவெளி 2008 தலைமை நிர்வாக அதிகாரி ஊதியம் 10,05,00,000, தொழிலாளர் ஊதியம் 35,000. விகிதம் 300:1. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒருவருடைய மதிப்பு 10.5 மில்லியன் டாலர்களாகவும் அதே நிறுவனத்தில் உள்ள தொழிலாளியின் மதிப்பு 35,000 டாலர்களாகவும் இருப்பது வியப்பாக இல்லையா? அது எப்படி சாத்தியம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடும். பன்மடங்காக்குதல் மூலம் பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தலை தகர்த்தெறிதல். என்னால் உங்களுடைய கேள்விக்கு ஒரே வார்த்தையில் விடை சொல்ல முடியும். அதுதான் பன்மடங்காக்குதல். ஒரு சராசரி தொழிலாளி தன்னுடைய நேரத்தை பணத்திற்காக வர்த்தகம் செய்து கொள்ளும்போது அவருடைய வருவாய் ஒரு நேர்கோட்டு முறையில் வளர்கிறது. நேரத்தின் ஓர் அலகு பணத்தின் ஓர் அலகிற்கு சமமானது. ஒரு தொழிலாளி தன்னுடைய தனிப்பட்ட சொந்த முயற்சிகளால் 100% வருவாயை ஈட்டுகிறார். அதே நேரத்தில் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி தன்னுடைய நேரத்தையும் திறமைகளையும் தன்னுடைய ஊழியர்கள் மூலம் பன்மடங்காக்குகிறார். தன்னுடைய தனிப்பட்ட முயற்சிகளால் 100% வருவாயை ஈட்டாமல் தன்னுடைய அனைத்து ஊழியர்களின் முயற்சிகளிலிருந்து ஒரு சிறு சதவீதத்தை சம்பாதித்து கொள்கிறார். இதைத்தான் ஜே பால்கெட்டி, நான் 100% என்னுடைய சொந்த முயற்சிகளுக்கு பதிலாக என்னுடைய 100 ஊழியர்களின் 1% முயற்சி மூலம் பணம் சம்பாதித்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். அதனால்தான் பன்மடங்காக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்குகிறது. ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொருவருடைய முயற்சியிலிருந்தும் நீங்கள் சிறிதளவு சம்பாதித்து கொள்ளலாம். ஹெர்ஷே மிட்டாய்கள் இதற்கான சிறந்த உதாரணம். ஒவ்வொரு மிட்டாயிலிருந்தும் ஹெர்ஷேவுக்கு கிடைக்கும் நிகர லாபம் அதிகபட்சம் வெறும் 10 சென்ட்களாகத்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் அவர்கள் கோடிக்கணக்கில் விற்பனை செய்கின்றனர். அதனால்தான் ஹெர்ஷே மிட்டாய்களின் உற்பத்தியாளர்களான மார்ஷ் இங்க் வருடம் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான டாலர்களை லாபமாக காட்டி வருகின்றது. அதனால்தான் ஹெர்ஷேயின் தலைமை நிர்வாக அதிகாரி பெரும் பணம் ஈட்டி வருகிறார். துறவியும் இயந்திர ரம்பமும். பன்மடங்காக்குதல் என்னும் கோட்பாடு துறவியும் இயந்திர ரம்பமும் என்ற கதையை போன்றது. ஒரு நாள் வயதான துறவி ஒருவர் மலையிலுள்ள தன் குகையிலிருந்து கீழே இறங்கி அருகிலுள்ள ஓர் ஊரில் இருந்த இரும்பு கடையில் ரம்பம் ஒன்றை வாங்குவதற்காக வந்தார். அவர் அக்கடையில் உள்ள இளம் விற்பனையாளரிடம், நான் எனது குகையை விட்டு வெளியேறி எனக்காக ஒரு புதிய மர வீட்டை கட்டப்போகிறேன். உங்களிடம் உள்ள ரம்பத்தில் மிகச்சிறந்த ரம்பம் எனக்கு தேவைப்படுகிறது. விலையை பற்றி கவலையில்லை என்று பெருமையாக தெரிவித்தார். அந்த இளம் விற்பனையாளர் கடைக்குள் சென்று சில நிமிடங்கள் கழித்து ஒரு பளபளக்கும் புதிய இயந்திர ரம்பத்துடன் வந்து, இதுதான் இருப்பதிலேயே மிகச்சிறந்த ரம்பம். ஒரு கத்தி வெண்ணெயை வெட்டுவது போல இந்த ரம்பம் மரங்களை வெட்டும். இது 1 மாதத்திற்கான மரத்தை ஒரே நாளில் வெட்டும் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். அல்லது நானே தனிப்பட்ட முறையில்
எனது சம்பளத்திலிருந்து உங்களுடைய பணத்தை திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். உற்சாகமடைந்த துறவி அந்த விற்பனையாளரிடம் பணத்தை செலுத்திவிட்டு அந்த பளபளக்கும் புதிய இயந்திர ரம்பத்தின் கைப்பிடியை பற்றி கொண்டு மலையை நோக்கி திரும்பி சென்றார். சரியாக ஒரு மாதம் கழித்து அந்த இளம் விற்பனையாளர் சரக்குகளை அடுக்கிக் கொண்டு இருந்தபோது காற்றை கிழித்த சாட்டையாக அத்துறவியின் குரல் அவருக்கு கேட்டது. ஏ தம்பி, நான் இந்த ரம்பத்தை திருப்பி கொடுத்துவிட்டு நீ வாக்களித்ததை போல் என்னுடைய பணத்தை பெற்று செல்ல வந்திருக்கிறேன். அந்த விற்பனையாளர் அந்த வயதான துறவியை பார்ப்பதற்காக திரும்பினார். ஆனால் தான் கண்ட காட்சியால் அதிர்ச்சியடைந்தார். அத்துறவி பல வாரங்கள் தூங்காதது போல தோன்றினார். அவருடைய துணிகள் கந்தலாகி இரத்தத்தாலும் வியர்வையாலும் கரைப்படைந்திருந்தன. அவர் வேலை செய்தே பாதி உயிரை விட்டிருப்பது போல காணப்பட்டார். உங்களுக்கு என்ன ஆயிற்று? உங்களுடைய தோற்றமே பயங்கரமாக இருக்கிறதே என்று அந்த விற்பனையாளர் திக்கியவாறே கேட்டார். அந்த வயதான துறவி அவருடைய சக்தி அனைத்தையும் திரட்டி அந்த ரம்பத்தை தூக்கி கவுண்டரில் வைத்துவிட்டு முணங்கியவாறே, எல்லாவற்றிற்கும் காரணம் பாழாய்போன இந்த ரம்பம்தான். இது ஒரே நாளில் ஒரு மாதத்திற்கு தேவையான மரத்தை அறுக்கும் என்று கூறினாய். நான் இந்த ரம்பத்தை கடந்த 30 நாட்களாக பயன்படுத்தி வந்துள்ளேன். ஆனாலும் என்னால் ஒரு நாளிற்கான மரத்தை கூட ஒரு மாதத்தில் அறுக்க முடியவில்லை. எனக்கு என்னுடைய பணம் வேண்டும் என்று கத்தினார். அதிர்ந்து போன அந்த விற்பனையாளர் மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து அவரிடம், ஒப்பந்தம் செய்தால் செய்ததுதான். உங்களுக்காக நான் இந்த ரம்பத்தை பார்க்க அனுமதியுங்கள். ஒருவேளை இதில் என்ன பிரச்சனை என்று என்னால் கண்டுபிடிக்க முடியலாம் என்று தெரிவித்தார். அந்த விற்பனையாளர் அந்த இயந்திர ரம்பத்தின் இழுவை கயிற்றை இழுத்தார். ரம்பம் பர் 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 என்ற சப்தத்துடன் உயிர் பெற்றது. அந்த துறவி துப்பாக்கி கொண்டு வந்து தாக்கியது போன்று குதித்து, அது என்ன சப்தம் என்று கத்தியவாறே பின்வாங்கினார். பன் மடங்காக்குதலை பற்றிய ஒரு பாடம். ஆண் கூட செய்யப்படாத ஒரு இயந்திர ரம்பத்தை கொண்டு ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க முயற்சிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அத்துறவி அடிபட்டு முழுவதுமாக தளர்ந்து போனது போல காட்சியளித்ததில் வியப்பேதும் இல்லை. இக்கதை நமக்கு ஒரு கருத்தை தெளிவாக விளக்குகிறது. பன்மடங்காக்குதல் என்பது ஓர் அற்புதமான கருவிதான். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது மட்டுமே அது பயனளிக்கும். நேரத்தையும் முயற்சியையும் பன்மடங்கு ஆக்குவதில் இயந்திர ரம்பம் ஒரு மிகப்பெரிய கருவி என்பது வெளிப்படையாக தெரியும் உண்மை. நீங்கள் எப்பொழுதேனும் கைரம்பம் ஒன்றை கொண்டு ஒரு மரத்தின் கிளையை வெட்ட முயற்சித்திருந்தால் நான் என்ன கூற வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த துறவியின் கைகளில் பன்மடங்காக்குதலுக்கான சக்தி வாய்ந்த கருவி ஒன்று இருந்தது. அவருக்கு அதை எப்படி உபயோகிப்பது என்றுதான் தெரியவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் தோற்றது திறமையின்மை அல்லது முயற்சியின்மையின் விளைவால் அல்ல, அவர் தோற்றது போதிய அறிவு இல்லாததன் விளைவாகத்தான். இது சராசரி மனிதனுக்கும் பொருந்தும். பன்மடங்காக்குதலின் சக்தியின் மூலம் நாம் நம்முடைய இலக்குகளை குறுகிய காலத்திற்குள் குறைவான முயற்சி கொண்டு அடைந்துவிடலாம். அதன் விளைவாக நம்மால் ஒரு மாதத்திற்கான மரத்தை ஒரு நாளைக்குள் வெட்ட முடியும். ஆனால் பன்மடங்காக்குதலின் முழு பயனையும் அனுபவிப்பதற்கு அதன் இருத்தலை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அத்துறவியைப் போல ஆகிவிடுவோம். நம்முடைய நேரத்தையும் முயற்சிகளையும் பன்மடங்காக்குவதன் மூலம் புத்திசாலித்தனமாக உழைப்பதற்கு பதிலாக பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்து கடினமாக உழைப்பதன் மூலம் நாம் முன்னேறுவதற்கு முயற்சிப்போம். ஏராளமான மக்கள் பன்மடங்காக்குதல் திட்டத்தை விடுத்து நேர்கோட்டு திட்டத்தை காப்பிடிப்பதால் தான் ஒரு சராசரி மனிதர் தனது 65 வயதில் ஒன்று மரணத்தை சந்திக்கிறார், அல்லது பணத்தையெல்லாம் இழந்துவிட்டு நொடிந்து போகிறார், அல்லது அரசாங்கம், குடும்பம், தேவாலயம் என்று ஏதாவது ஒன்றை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். தெரிந்த அறிவே முதற்படி. சரியான பன்மடங்காக்கும் முறையை சரியான சூழ்நிலையில் காப்பிழிப்பதன் மூலம் நம்மால் மலைகளை நகர்த்த முடியும், லட்சங்களை உருவாக்க முடியும்.
கேள்வி இதுதான், நீங்கள் எந்த வகையான செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்க விரும்புகிறீர்கள்? செல்வத்தை உருவாக்குவதற்காக நேர்கோட்டு முறையை தொடர்ந்து பின்பற்றி சிறு தொகைக்காக பெரும் முயற்சிகளை கொடுத்து அந்த வயதான துறவியை போல ஆக விரும்புகிறீர்களா, அல்லது அந்த இளம் விற்பனையாளரை போல பன்மடங்காக்குதல் என்னும் அந்த இயந்திர ரம்பத்தை இயக்க கற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? இதைத்தான் நீங்கள் அடுத்த அத்தியாயத்தில் கற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். நம்முடைய நேரத்தையும் முயற்சிகளையும் பன்மடங்காக்கி பணத்திற்காக நேரத்தை வர்த்தகம் செய்யும் தலையிலிருந்து என்றென்றும் விடுபடுவதற்கான நிரூபிக்கப்பட்டுள்ள வழிகளை கற்றுக்கொண்டு நமக்கு உரிமையான பொருளாதார சுதந்திரத்தை கைப்பற்றுவதுதான் அது.